ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரும் நரகம் சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்ட பின்னால் ஷைத்தான் ஒரு உரை நிகழ்த்துவான் என்று சொன்னார்கள். ஷைத்தான் ஒரு உரை நிகழ்த்துவான். சூரா இப்ராஹிம் 22-23 வசனம் என்ன உரை தெரியுமா? வகால ஷைத்தான், ஷைத்தான் சொல்லுவான், லம்மா குதியல் அம்ர், எல்லா காரியமும் முடிக்கப்பட்ட பின்னால் பாருங்க, அந்த நிமிஷம் ஷைத்தானை கண்ட உடனேயே இவன் தான் நம்மளை இவ்வளவு நாள் வழிகெடுத்தான் என்கின்ற அந்த வேதனை இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு ஸ்பீச்சை அவன் பண்ண விடுறியும். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக், அல்லாஹு தஆலா உங்களுக்கு உண்மையான வாக்களித்தான், இறைவன் உங்களுக்கு அளித்த வாக்கு உண்மை, வவஅத்துக்கும் ஃபஅஹ்லஃப்துக்கும், நான் வாக்களித்தேன் மாறு செய்தேன், நான் வாக்களித்தேன் மாறு, உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொன்னேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல, கேவலம் தான் உங்களுக்கு கிடைத்தது, நரகம் தான் கூலியாக கிடைத்தது, மாறு செய்தேன். வமாக்கான் எல்லி அழைக்கும் மின் சுல்தான், எனக்கு உங்கள் மீது எந்த ஒரு அதிகாரமும் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை, இல்லா அந்த அவுத்துக்கும், நான் செஞ்சதெல்லாம் உங்களே கூப்பிட்டேன், ஃபஸ்ட் ஜப் தும்லி, நீங்கள் வந்தீங்க, நான் அழைத்தேன் நீங்கள் வந்தீர்கள், ஃபலா தலூமூன், என்ன ஏச வேண்டாம், வலுமு அம்பசுக்கும், உங்களையே நீங்கள் குறை சொல்லிக் கொள்ளுங்கள், மா அன் அபி முஸ்ரிஹக்கும், உங்களுக்காக நான் இப்போ சத்தம் போட போகிறதும் இல்லை, வமா அன் தும்பி முஸ்ரிஹைய, எனக்காக வேண்டி நீங்கள் சத்தம் போட போகிறதும் இல்லை, ஏண்ட வேலை நான் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பார்க்க வேண்டியிருக்கிறது, இன்னி கஃபர் துபிமா ஷரக்து மூனி மின் கபல், இதற்கு பின்னால் அதாவது நீங்கள் எவனோடு என்னை கூட்டு சேர்த்தீர்களோ அத்தனை விஷயத்தை விட்டும், அதாவது இன்னி கஃபர்த்து பிமா அஷ்ரக்து மூனி மின் கபில், யாரோடு கூட்டு சேர்த்தீங்களோ அத்தனை நான் நிராகரிச்சிட்டேன், சிர்க்குக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது, இன்ன தாலிமீன் அலஹும் அதாபுன் அலீம், அநியாயக்காரர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. ஷைத்தானுடைய வசனம், அன்புள்ள சகோதரர், இந்த வசனம் ஒவ்வொரு நரகவாதிகளும் கேட்கப் போகின்ற வசனம், ஒவ்வொரு பாவிகளும் கேட்கப் போகின்ற வசனம், நிஜமாக இவன் தான் நம்மளை வழிகெடுத்தாண்டு காணுகின்ற நேரத்தில் கேட்கப் போகின்ற வசனம், இதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்.